திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே உலகமெங்கும் இருக்கிற கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, குறையொன்றுமில்லை என்ற ஆன்மீக நிகழ்வை நாம் சந்தித்து வருகிறோம். ஆன்மீகம் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன செய்திகளை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு இன்றைக்கும் உண்மையில் குறை ஒன்றுமில்லை. இந்த உடம்பு இறைவன் கொடுத்திருப்பது, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருப்பது சந்தோஷமாக இருக்கத்தான். நிறைய பேர் சந்தோஷமாகவே இருக்க தெரியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு சங்கடமாகவே இருப்பான். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க மாட்டான். எங்கள் மனைவி கூட என்னை திட்டுவாங்க, பார் எப்போ பார்த்தாலும் சந்தோஷம்தான், ஆட்டம்தான், பாட்டம்தான். திருமண வயதில் பெண்களுக்கு தான் வெஜனம் இல்லைன்னுவாங்க. நான் சொல்லுவேன், நீ சந்தோஷமாயிரு, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கும். இப்போ வெஜனமாக இருந்து என்ன, யாருக்கு என்ன லாபம்? மூணு முகத்தை வச்சிருந்து வச்சுங்க, யாருக்கு என்ன லாபம்? ஒரு ராஜா கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரன் எப்போதும் சந்தோஷம், ஆட்டம் பாட்டம், சந்தோஷமாக தான் வருவான், சந்தோஷமாக போவான், குச்சிக்கினே வருவான். அவனை யாரும் கண்டிக்க முடியாது. ஏன்னா டியூட்டி ஒழுங்காக பண்ணுறான். இந்த வேலைக்காரனை பார்க்கிற பொழுதெல்லாம் ராஜாவுக்கு கொஞ்சம் பொறாமையாக தோணும், என்னடா இவன் நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குற பையன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், இந்த நாட்டுக்கே நம்ம ராஜா, நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலையே. அவனை கவனிச்சிக்கிட்டே வந்தார். ஒரு நாள் கூப்பிட்டே கேட்டார், ஏண்டாப்பா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறியே, இதனுடைய ரகசியம் என்னன்னார். அது ஒன்றும் இல்லைங்க மகாராஜா, நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை கொண்டு போய் என் மனைவிக்கிட்ட கொடுத்துட்றேன், எங்கள் மனைவி அந்த சம்பளத்துக்குள்ளவே செலவு அடைக்க விடுறாங்க பாருங்க, அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம், சந்தோஷமாக இருக்கிறேன். இதை வாங்க அதை வாங்க செலவு அதிகமாக பண்ணால் எனக்கு பிரச்சனை, எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறாங்க, அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அட்டங்களா மகாராஜா, ஹை 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 குச்சிக்கினே போகிறான் போகும்போது. மகாராஜாவும் எப்படி இருக்கான், இவருக்கு வயிறு குபு குபுன்னு எரியுது. பக்கத்தில் இருக்கிற அமைச்சர் கேட்டார், என்ன மகாராஜா அந்த வேலைக்காரன் ஒரு நாளாவது கஷ்டப்படுறத நீங்கள் பார்க்கணுமா? ஆமாண்ணா, ஒரு 99 தங்க காசு கொடுங்கன்னார் அமைச்சர்கிட்ட. 99 தங்க காசு கொடுத்தாச்சு. இந்த கதையை கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது கவனிச்சிங்கன்னா எப்போது சந்தோஷமாக இருக்குது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன டெக்னிக்கல் தான். அந்த 99 தங்க காசை ஒரு ஆடை முடிப்பில் போட்டு அந்த வேலைக்காரன் வீட்டுக்கு போகிற நேரத்தில் மாலை நேரத்தில் அந்த மந்திரி போட சொல்லிட்டார், போட்டாங்க. இவன் ஆடுகின்னு குச்சிக்கின்னு போனான் பாருங்க, காலில் என்னமோ ஜல்லுன்னு தட்டுப்பட்டது. ஒரு குஞ்சு பார்த்தா எட்டு சுற்றி பார்க்குறான், யாரும் பார்க்குறாங்களான்னா யாரும் பார்க்கல. ஆஹா, தங்க காசு வீட்டெண்டே கிடைக்குது, ஒரே சந்தோஷம். எடுத்து போய் வீட்டெண்ட வெளிச்சத்தை ஏற்றி எண்ணி பார்த்தா 99 தங்க காசு இருக்குது. அட்டடா, நம்ம ஒருவேளை கணக்கில் விட்டுமோ, திரும்ப என்றார் 99, திரும்ப என்றார் 99. இப்போ இதுவரைக்கும் சந்தோஷமாகவே இருந்து பழைக்கப்பட்ட இந்த வேலைக்காரர் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சோம். கட்சித்தான் கட்சித்து, 100 கிடைக்கூடாதா, ரவுண்டாவா ஒன்று மூலியாக போச்சான். இப்போ கிடைத்த 99 தங்க காசை வச்சு சந்தோஷப்படுறதா, அதில் ஒன்று இன்னும் இல்லையே என்று எண்ணி வருத்தப்படுறதா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எது இல்லை, அங்கு இல்லை, இல்லாதது இல்லை, எப்படி வரும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எது இல்லை என்று நாம் புலம்புகிறோமோ அது இங்கே இல்லை, பிரம்மா சைன் பண்ணலை, எப்படி கிடைக்கும்? இப்படி இருந்திருந்தா, அப்படி இருந்திருந்தா, கொஞ்சம் அப்படி ஆவாது கதை. அப்போ இவன் என்ன பண்ணிட்டா, அந்த ஒரு தங்க காசு எப்படியாவது அதிகபட்ச நேரமாவது டியூட்டி செய்து அரண்மனையில் சம்பளம் கூடுதலாக வாங்கி இதை 100 போடணும்னு நினச்சான் பாருங்க, வந்தது கஷ்டம். பழைய சந்தோஷம் இல்லை முகத்தில், டல்லாக வரான், அப்படியே ஒரு மாதிரி போகிறான், தெளிவு இல்லை முகத்தில், ஆட்டம் இல்லை, பாட்டம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, உற்சாகம் இல்லை, தெம்பு இல்லை, எல்லாம் போயிடுது. மனைவி போய் திட்டுறான் மானவரியா, என்ன நீ சாப்பாடு லேட் பண்ணுறது? அவங்க கேட்குறாங்க, என்ன முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் மனவரையை திட்டுறீங்க, முன்னெல்லாம் அப்படி இல்லையன்னு. அப்போ அந்த அமைச்சர் கேட்குறார் ராஜா கிட்டே, பார்த்தீங்களா மகாராஜான்னார். ஆமாம், ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டான், சந்தோஷமாக இருப்பானே, எல்லாம் அந்த 99 பண்ணுதுங்க, 99 தங்க டாலர், அதை 100 பாடுபடுகிற முயற்சியில் அவன் சந்தோஷத்தை இழந்தான். இப்படித்தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். கிடைத்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள், கிடைத்திருக்கிற உடம்பு, கிடைத்திருக்கிற வாழ்க்கை, கிடைத்திருக்கிற எல்லாமே 99 தங்க காசுகள். அதை எண்ணித்தான் மகிழ வேண்டுமே தவிர, இல்லாத ஒன்றை, இங்கேயே இல்லாத ஒன்றை, பிரம்மா எழுதாத ஒன்றை நடக்காது.
அதனால சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கிறத வச்சு திருப்தி படுறவன் யாரோ அவன் தான் பணக்காரன். இப்போ பாருங்கள், எல்லாரும் இப்போ முழிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை விட ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டா சந்தோஷமாக இருக்கலாம். அவனே வச்சுருந்தா ஒன்றும் மாற்ற முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்போ. அதனால அதிகமாக அளவுக்கு அதிகமாக சேர்க்குறவனும் கல்வன் என்று தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மனிதர்கள் கேளுங்கள். ஆகையினாலே நாம் எதெல்லாம் அளவோடு இருந்தால் சந்தோஷமோ அதை அளவோடு பெற வேண்டும். ஆலய வழிபாடே ஆ அப்படின்னு சொன்னால் நாம ஆன்மக்கள், லயம் என்று சொன்னால் தெய்வாலயத்தை போய் தரிசிக்கிற பொழுது அந்த தெய்வத்தோட ஒன்றினுமா, லயப்பட்டு ஒண்ணுமா. அதே மாதிரி வீடு லட்சுமி கடாட்சமாக வீடு இருந்தாலே அந்த லட்சுமி தங்கம். எங்கள் ஊர் கொங்கரை மாம்பட்டுன்னு சொன்னேன், அங்கே ஊருக்கு போயிருக்கும் போது நண்பர்கள்லாம் மாலையில் சந்தோஷமாக பேசினு இருப்போம், உட்காந்துக்கணும். அப்போ ஒரு தம்பி வி குமார் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் திடீர்னு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பழமொழி மாதிரி சொன்னான், தொங்குற தாலியும் தங்குற வீடும் மங்களகரமாக இருக்கணும்னு. ஏதோ பழமொழி மாதிரி தெரிஞ்சப்பா என்னப்பா, நான் ஒன்றும் படிக்கலையே, இது மாதிரி படிக்கலையே என்ன, இல்லை இல்லை சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துட்டுருந்தான். மாங்கல்யத்தை எப்படி பரிசுத்தமாக வச்சுருக்கணும், அதே மாதிரி தங்குகிற வீடு, அன்றைக்கு அன்றைக்கி ஆடைகளை துவைக்கிறது, பாத்திரங்களை அன்னைக்கு அன்றைக்கி சுத்தம் பண்ணுறது, எப்போவுமே வீடு சுத்தமாக காற்று ஓட்டமாக ஆரோக்கியமாக வாசனையாக வெளிச்சமாக இருந்தால் லட்சுமி கடாட்சம். இந்த வெளிச்சன்றது நம்ம நகரங்களில் தவிர்க்க முடியாதது, ஆடுகு மாடிகளில் பண்ண முடியாது. முடிந்தவரை லட்சுமி எதையெல்லாம் விரும்புவாங்களோ அப்படியெல்லாம் வசீகரம் செய்கிற அளவிலே வீட்டை வைத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கருத்திருக்கிறார். திருநாரையூர் என்ற ஒரு க்ஷேத்திரம், அந்த திருத்தலத்தில் ஒரு பிராமணர் ஐயா விநாயகர் வழிபாடு பண்ணாங்க. திடீர்னு அவங்க வெளியூருக்கு போக வேண்டியதாயிடுச்சு. குட்டியை கூப்பிட்டு நீ ரெண்டு நாள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறா, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டாங்க. பொங்கல் பிரசாதமெல்லாம் தாயார் கொடுத்தனுப்புனாங்க. மாமி, இந்த குட்டியர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இந்த விநாயகர் நைவேத்தியம்னா சாப்பிட்ருவாருன்னு நினச்சிக்கிட்டார். கல் திருமீன், கோயிலில் கல் திருமீன் பூஜையெல்லாம் அனுஷ்டான ஆச்சாரத்தோடு பண்ணார். சாமி சாப்பிடுங்கன்னு வச்சாரு, சாமி சாப்பிடல. நாம தான் ஏதோ பூஜையில் குற்றம் பண்ணிட்ட போலையும் தப்பாடுமேன்னு தலையை மோதி உயிரை விடுகிறேன்னு போனாராம். சுவாமி காட்சி தந்து அப்பாப்பா நீ ஒன்றும் பண்ணிக்காதான் நான் சாப்பிட்றோன்னு அந்த பொங்கலை சாப்பிட்டார். பாத்திரத்தை காலி எடுத்துன்னு போகிறான். வீட்டில் மாமி கேட்குறாங்க, எங்கடா பொங்கல், விநாயகருக்கு தானே படித்தோம், விநாயகர் சாப்பிட்டார், விநாயகர் எப்படா சாப்பிட்டார், இன்றைக்கி சாப்பிட்டார், மறுநாள் கொண்டு போனால் மறுநாள் விநாயகர் சாப்பிட்டார், பாத்திரம் காலியாக வருது. அதன் பிறகு அவங்க தகப்பனார் வந்தாங்க, தகவலை சொன்னாங்க. அவர் நம்பவே இல்லை, திரும்ப எதிரில் விநாயகர் சாப்பிட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் அன்றைக்கி தாமதம் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அதன் பிறகு என்ன நடைபெற்றது என்பதை அடியார் பெருமக்களே நாம் நாளை சந்தித்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.